வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி: பொது நகை கடன் தள்ளுபடி அதிரடி அறிவிப்பு, புதிய மாற்றங்கள். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தமிழகத்தின் 23வது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவருடன் 33 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் தமிழக மக்களுக்கு 5 ஜாக்பாட் அறிவிப்புகளை அவர் அறிவித்திருந்தார். ரேஷன் அட்டைக்கு அரிசி, ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய், தனியார் மருத்துவமனை கொரோனா சிகிச்சை செலவை தமிழக அரசு காப்பீட்டு திட்டமே ஏற்கும், உங்கள் தொகுதி ஸ்டாலின் மக்களின் குறைகள் தீர்த்து வைக்கப்படும், உள்ளூர் டவுன் பஸ்களில் இன்று முதல் பெண்களுக்கு இலவசம், ஆவின் பால் லிட்டருக்கு 16ஆம் தேதி முதல் 3 ரூபாய் குறைப்பு, இது போன்ற 5 ஜாக்பாட் அறிவிப்புகளை மக்களுக்கு அன்பு பரிசாக அளித்தார். மக்களின் எதிர்பார்ப்பு இந்த நகைக்கடன் தள்ளுபடிதான். போன ஆட்சியிலேயே 6 சவரன் தள்ளுபடி என்று ஒரு வெத்து அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. அரசாணை வெளியிடப்படவில்லை, அதனால் அது செல்லுபடி ஆகாது. திமுக ஆட்சிக்கு வந்தால் 5 சவரன் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே கூட்டுற வங்கி தாங்க, மற்ற வங்கியில் கிடையாது. அந்த 5 சவரன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் வந்த உடனே அட்டகாசமாக பல துருதுருன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை காட்டுது. ஸோ இவங்க வந்து 5 சவரன் தான் தள்ளுபடின்னு பண்ணுவாங்க, 6 சவரன் இவங்களா நினச்சா பண்ணலாம், பட் 5 சவரன் இவங்க அஃபிஷியலாக தேர்தல் அறிக்கையில் சொன்னது 5 சவரன். ஸோ அதை தான் பண்ணுவாங்க. அதுவும் நிறைய பேங்கில் வந்து இந்த வட்டி கட்டாமல் இருக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி மக்கள் ஒரு குழப்ப மனநிலையிலேயே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து தள்ளுபடி ஆயிட்டா இல்லையா, ஆகுமா ஆகாதா, அந்த மாதிரி பல்வேறு குழப்ப மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்குது. ஏற்கனவே இதுக்கான முழு விவரத்தையும் லிஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. 5 சவரனுக்கு தனியாக, 6 சவரனுக்கு தனியாக, எல்லாமே புள்ளி வாரியாக எல்லாமே விவரம் எடுத்து வச்சாச்சு. அரசாணை வெளியிட வேண்டியது தான் பாக்கி. ஸோ மக்கள் ரொம்ப குழப்ப மனநிலையில் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்னும் தள்ளுபடி ஆகிட்டுன்னு நம்பிகிட்டு இருக்காங்க, சில பேர் தள்ளுபடி ஆகாதுன்னு பயந்துட்டு இருக்காங்க, ஆகுமா ஆகாதாங்கிற பேர் குழப்பத்திலே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான பதில் தள்ளுபடி ஆகும், ஆனால் ஸ்டாலின் தான் பண்ண முடியும். ஓகேவா, 5 சவரன் தள்ளுபடி பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் குழப்பத்தில் இருக்கிறனால சீக்கிரமாக அதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 1 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே சீக்கிரமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அதுக்கான அரசாணை வெளிவந்துடும். நிறைய பேங்களை பார்த்தா அதிகமாக வச்சவங்க கூட நாங்கள் வட்டி கட்ட மாட்டோம் அந்த மாதிரி கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பேப்பரில் வந்திருக்கு, அது குறிப்பிடத்தக்கது. மற்றபடி தனியார் வங்கியிலையோ மற்ற தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலையோ தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறது நினைக்கிறது ஒரு பகல் கனவு தான். ஸோ அது மேக்ஸிமம் வாய்ப்பே இல்லை. இவங்களா ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எதுவும் பண்ணாதான் உண்டு.